வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. ஒரு கொலை சம்பவம் ஏற்படுத்தும் அதிர்வலைகள் உடனே வெளியே தெரியாது, ஆனால் நிச்சயம் ஒரு நாள் அக்கொலைக்கு பழிவாங்கும் வகையில் இன்னொரு கொலை நடக்கும் என்பதை அனுபவத்தில் கண்டிருக்கிறோம். அதை போல் சென்னையில் ரயில்வே தொழிற்சங்க நிர்வாகி ஜே.கே. புதியவன் கொலை செய்யப்பட்டு 19 மாதங்களுக்கு பிறகு பழிக்கு பழியாக அவரது கார் ஓட்டுநர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கொலை வெறியாட்டம் முடிவுக்கு வருமா? சென்னையில் ரயில்வே தொழிற்சங்க நிர்வாகி ஜே.கே. புதியவன் கடந்த ஆண்டு கொலை செய்யப்பட்டார். பெரும் அதிர்வலைகளை உருவாக்கிய இந்த கொலைக்கு பழிக்கு பழியாக அவரது கார் ஓட்டுநர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். எப்படி நடந்தது இந்த கொலை? சென்னை வில்லிவாக்கம் பலராமபுரம் தெருவில் வசித்து வந்தவர் பாஸ்கர். கார் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்த இவர் திங்கட்கிழமை இரவு 11:30 மணி அளவில் வீட்டிற்கு வந்தபோது 6 பேர் கொண்ட கும்பல் முகத்தில் மிளகாய் கரைசலை அடித்தனர். பின்னர் கத்தியால் முகம் மற்றும் இரு கைகளில் வெட்டியுள்ளனர். இதில் இரத்த வெள்ளத்தில் சுருண்டு விழுந்த பாஸ்கர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சம்பவம் குறித்து தகவலறிந்து சென்ற வில்லிவாக்கம் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வழக்கு பதிவு செய்த போலீசார் முதற்கட்ட விசாரணையை தொடங்கினர். விசாரணையில் அகில இந்திய ஓபிசி தொழிற்சங்கத்தின் பொதுச் செயலாளராக ஜே.கே. புதியவன் இருந்து வந்தார். அவரிடம் கார் ஓட்டுநராக பணிபுரிந்தவர் தற்போது கொலை செய்யப்பட்ட பாஸ்கர். தனது தம்பி ஜெகதீஷுக்கு ரயில்வேயில் வேலை வாங்குவதற்காக 5 லட்சம் ரூபாய் பணத்தை புதியவனிடம் கொடுத்தார் பாஸ்கர். ஆனால் வேலை வாங்கி தராமல் 7 ஆண்டுகளாக புதியவன் இழுத்தடித்து வந்தார். பணத்தையும் திருப்பி தராமல் இருந்தார். இதனால் அப்படி என்னாச்சு, பாஸ்கர் கொஞ்சம் கோபமாக கேட்க போயிருப்பார் போலது. இந்த மாதிரி என்னங்க எங்கள் தம்பிக்கு இந்த மாதிரி பண்ணிங்களேண்ணா, இந்த மாதிரி செஞ்சிட்டிங்களேன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் இல்லைப்பா, இப்போ முடியாது, அப்போ முடியாது, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்குன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கு போய் இவர் கொஞ்சம் ஆஷாக கேட்டுருப்பார் போலது. அவர் அந்த ஐநாவரமும் எங்கேயோ ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. அதுவும் சொல்லியும் யாரும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை, எந்த ஒரு போலீஸும் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கலை. அது எடுக்காமல் இருந்திருந்தால், அது எடுத்தாவது ஒரு தீர்வு கொடுத்தா, அந்த 5 லட்சம் ரூபா வாங்கி கொடுத்துருந்தா, இன்றைக்கி யாருடைய உயிரும் போக போக வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த கோபத்தில் எங்கள் மச்சான் வந்து புதியவனை இது பண்ணிட்டாரு. அதன் காரணமாக அவங்க ரிலேஷன்ஸில் யாரோ பண்ணுற மாதிரி எனக்கு சொல்லியிருக்காங்க. இதுவரையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதனுடைய ஃபுட்டேஜ்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவரை இந்த மாதிரி நம்ம வீட்டு பக்கத்தில் வரும்போது, வேலையை விட்டுட்டு வந்துட்டு நடந்து வரும்போது அவரை இந்த மாதிரி மேடர் பண்ணிட்டாங்க. இதனால் ஆத்திரமடைந்த பாஸ்கர் தனது நண்பர் ஆனந்துடன் சேர்ந்து கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ஜே.கே. புதியவனை அவரது வீட்டிற்குள் சென்று பணத்தை கேட்டு மிரட்டினார். அப்போது நடந்த மோதலில் ஜே.கே. புதியவனை கொலை செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு பாஸ்கர் கைது செய்யப்பட்டார். பின்னர் 8 மாத சிறைவாசத்திற்கு பின்னர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஜாமீனில் வெளியே வந்தார். புதியவன்ன்றவர் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்ன 5 லட்சம் ரூபா வாங்கினார். அவர் வேலைக்கு வைக்கலை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சின்னு விசாரிக்க போகும்போது K2 போலீஸ் ஸ்டேஷனில் அவன் மேலேயே ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க போய் விசாரணை பண்ணாங்க. அதுக்கப்புறம் பணத்துக்கு இவ எந்த வவுச்சரம் இல்லை, அவர் அதை பற்றி நடவடிக்கையும் எடுக்கலை. புதியவன் கொலைக்கு பழிக்கு பழி வாங்கும் வகையில் அவரின் அக்கா மகன்கள் சுபாஷ் மற்றும் சுகன் திட்டமிட்டனர். இதற்காக கடந்த 10 மாதமாக திட்டம் தீட்டி வந்த சுபாஷ் மற்றும் சுகன் நண்பர்களுடன் சேர்ந்து திங்கட்கிழமை இரவு பாஸ்கரை கொலை செய்து பழி தீர்த்தது போலீசார் விசாரணையில் தெரியும். தம்பிக்கு நேற்று நடந்த விஷயம் வந்து ஏற்கனவே இருந்த பகையா எப்படின்னு தெரியல. இது ஏற்கனவே இருந்தது எப்படின்னா, ஏற்கனவே புதியன் வந்து ஒரு 5 லட்சம் ரூபா வாங்கியிருந்தாப்புல என் தம்பிக்கிட்ட வேலைக்கு வைக்கிறேன்னு சொல்லி. ஒரு 3 வருஷமாக கேட்டதுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஷன்லேயே போய் நேராக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் என் தம்பியை கூப்பிட்டு போய் ஸ்டேஷனில் விசாரித்தாங்க. ஸ்டேஷன்லேயே என் தம்பி சொல்லிட்டாப்புல, இது மாதிரி பணம் கொடுத்துருக்கேன், திருப்பி எங்களை வேலைக்கு வைக்க சொன்னால் கேட்டால் திருப்பி தர வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் புதியவனும் இறந்துட்டாப்புல, அந்த விஷயத்துலேயும் இவரை தூக்கி உள்ளே போட்டாங்க கம்ப்ளைண்ட் பண்ணி. அதுக்கப்புறம் அவர் ஒரு 9 மாதம் பொறுத்து தான் வெளியே வந்தார். அதுக்கப்புறம் திருப்பி இப்போ தான் கொஞ்சம் அப்படியே வேலைக்கு போயிட்டு இருந்தார். போயிட்டு நேற்று நைட்டு வேலைக்கு போயிட்டு வர சொல்ல பார்த்தோம்னா, இங்கே பலராமபுரத்தில் 4வது தெருவில் 6 பேர் கொண்ட கும்பல், ஒரு கும்பல் வந்து என் தம்பி இது மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க. கொலை நடந்த இடத்திற்கு மோப்பனாய் அர்ஜுன் வரவழைக்கப்பட்டு விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் CCTV காட்சிகளை கைப்பற்றிய போலீசார் தலைமறைவான சுபாஷ், சுகன் உள்ளிட்ட 5 பேரை தேடி வருகின்றனர்.